ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வியூவர்ஸ் கிச்சனின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான பாசிப்பருப்பு புட்டு, மூந்தால் புட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துப்போம். நான் வந்து தோல் நீக்கின பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தோல் உள்ள பாசிப்பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய விடாமல் அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப மையை அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையை அரைக்க தேவையில்ல. ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சாலே போதும். நம்ம ஆல்ரெடி நல்லா ஊறினதுனால ரொம்ப நேரம் பருப்பையும் ஊற வச்சிடாதீங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைங்க, அது போதும். அதிக நேரம் ஊறுச்சுன்னா ரொம்ப மையை வந்துடும் மாவு. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு இட்லி இட்லி தட்டில் வந்து இட்லி மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஒரே பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பிளேட்டில் ஊற்றின மாவை வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ வேக வைக்க போகிறேன். ஒரு 5-7 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா கையால் வந்து சின்ன சின்னதாக உடச்சி விடுங்க. எல்லா இட்லியும் இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து விட்டுருங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா உதுத்ததுக்கப்புறம் அது வந்து சாஃப்டாகிடும். எல்லா இட்லியும் இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டியாக இருந்ததுன்னா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அரைச்சி எடுத்துருங்க. லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. அந்த மிக்சியில் போட்டு அரைச்ச சின்ன சின்ன கட்டியெல்லாம் வந்து நல்லா உதிரியாயிடுச்சு. இப்போ எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா உதிரியான புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா எல்லாமே உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இது கூட மற்ற எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் சின்ன சின்னதாக நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். சர்க்கரை ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் புட்டு, அதனால தான் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது கூட வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கலை அப்படின்னா இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நீங்கள் காரமாக கூட சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு புட்டு ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வியூவர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.